முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு தஞ்சையில் போட்டியிடுவதற்கு காரணம் அவரது மதுபான தொழிற்சாலையை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறினார். தஞ்சை தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு அந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மூன்று போக சாகுபடி நடந்த தஞ்சையில் காவிரி நீர் கிடைக்காமல் ஒரு போக சாகுபடி கூட செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். திமுக சார்பில் போட்டியிடும் டி ஆர் பாலுவிற்கும் பழனி மாணிக்கத்திற்கும் இடையே நடக்கும் பிரச்சினைகளை 40 கருணாநிதி வந்தாலும் தீர்க்க முடியாது என்று விமர்சித்த விஜயகாந்த், டி ஆர் பாலு தஞ்சையில் போட்டியிடுவதற்கு காரணம் அவரது மதுபான ஆலைதான் என்றும் கூறினார். சும்மா சும்மா கலைஞர் இருக்கிறார், 4 கலைஞர்கள் பஞ்சாயத்து பண்றது, 40 கலைஞர் வந்தாலும் இங்க பஞ்சாயத்து பண்ண முடியாது. உள்ள சந்தை அந்த அளவுக்கு வலுவாக இன்னைக்கு வந்து ஏன் டி ஆர் பாலு இங்க தேர்ந்தெடுத்தாருன்னா, அவருடைய டிஸ்டரி வாட்டர் சாராய பேட்டு இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. பல சிறியதும் சொன்னாங்க, அவருடைய பையன் ராஜா எம்எல்ஏ இருக்காரு, இவரு அவருக்கு தெரிஞ்சு அப்பாவும் பிள்ளையும் தெரிஞ்சு கவனிக்கலாம் சொல்றாங்க. பழனி மாணிக்கமே சொல்லியிருக்காரு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்புடைய ராசாவிற்கு திமுக சீட் கொடுத்தது மூலம் அக்கட்சியின் தன்மை எப்படி என்பதும் தெளிவாகிறது என்று விஜயகாந்த் கிண்டல் செய்தார். ராஜா அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு திமுக. ஏன் கொடுத்திருக்கார்? அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் தெரியும், ஒன்றரை வருஷம் ஜெயில வந்திருக்காரு வந்திருக்காரு, ஆனா அவருக்கு திரும்ப சீட்டு கொடுக்கறா. இதான் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டா ஊழல் இல்லாம ஊழல் பண்ணாமலும் சீட்டு கொடுப்பாங்க மக்களே, புரிஞ்சுக்க. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள மீத்தேன் திட்டத்தில் தேமுதிகவுக்கு உடன்பாடு இல்லை என்றும் விஜயகாந்த் கூறினார்.